இந்து ஆன்மீக கண்காட்சியோட நம்மளுடைய சிறுகுழிப்பு மாநாட்டை ஒப்பிடுறாருங்க. எப்படிப்பட்ட அநியாயம் பாத்தீங்களா? கேட்க நாள் இல்லைன்னா என்ன வேணாலும் பேசுவாரா? இந்து ஆன்மீக கண்காட்சி என்ற பேர்ல அவ்வளவு ஒரு விச விதைய தூவுறோம். முஸ்லிம்கள் வந்து இந்துக்களை எல்லாம் அழிக்கிறோம் கொள்றோம் என்று சொல்லி ஒரு கெட்ட முன்மாதிரி உள்ள கொண்டு வந்து முஸ்லிம்கள் எல்லாம் இந்துக்களை கொள்கின்றார்கள் என்று ஒரு விஷத்தை தூவுறான். அதுக்கு தட போடுங்கிறான்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அத சொன்னா இந்து ஆன்மீக கண்காட்சி மாதிரி இந்த சிறு கொழிப்பு மாநாடு எத்தனை பேரை கொள்ள சொன்னோம், எத்தனை பேரை காலி பண்ணோம்? சிறு கொழிப்பு மாநாடு என்ற பெயர்ல மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தி நிரந்தர நரகத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஏகத்துவ அழைப்பு பணியை செய்வது இவருக்கு உடன்பாடு இல்ல, விளங்குது. அப்ப இந்து ஆன்மீக கண்காட்சியோட சிறு கொழிப்பு மாநாட்டை கொண்டு போய் நிப்பாட்டுறாருன்னா அப்ப இவர் ராமகோபாலனோட கை கொடுத்துட்டாரு, விளங்குதா இல்லையா? சிறு கொழிப்பு மாநாடு கூடாது ராமகோபாலன்னா, சிறு கொழிப்பு மாநாடு தடுத்து நிறுத்துங்க. அர்ஜுன் சம்பத் சொன்னாரு, சிறு கொழிப்பு மாநாட்டில் எனக்கு உடன்பாடு இல்ல, இந்து மக்கள் கட்சி சொல்லிச்சு, சிறு கொழிப்பு மாநாட்டில் எனக்கு உடன்பாடு இல்ல, ஜவஹர்லாலும் சொல்லிட்டாரு, எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். வெளிக்காட்டிட்டீங்கல்ல, வெளியே வந்துருச்சுல, இப்ப பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சா இல்லையா? அப்ப என்ன, ஆனா சொன்னதிலே ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு உண்மை என்ன தெரியுங்களா, நாங்களும் அவர்களும் நேர் எதிர்கோட்டில் இருக்கக்கூடியவர்கள். அவங்க வந்து என்ன கொள்கையில் இருக்கிறார்களோ அந்த கொள்கைக்கு எதிரானவர்கள் தான் நாங்கன்னு சொல்லியிருக்காரு. தவிஜ மாதத்துக்கு எதிரான கோட்டில தான் பயணிக்கிறாராம். இவர் பேசுனதிலே ஒரு உண்மை அதுதான். என்னது, நம்ம சோனத்தை நோக்கி மக்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம், நீ என்ன செய்யற, எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போய் நரகத்துல கொண்டு தள்ளக்கூடிய ஒரு நிலைமை, இதுதான் யதார்த்தம். அப்ப பாருங்க, எல்லாம் காழ்ப்புணர்வுலையும் அந்த வெறி, என்னடா இது, இப்படி நம்ம வந்து பதவியும் போச்சு, ஆசிரியர் பதவியும் போச்சு, ஒண்ணுமில்லாம இப்படி நம்மளை டம்மி ஆக்கி விட்டாங்களே, இப்படி வச்சுக்கிட்டு அவங்க நடத்தக்கூடிய கூட்டங்கள்ல மக்கள் அலாலையா மோதுறாங்க, மருகசு பெருகுது, தாவா பணி பெருகுது, இப்படி பெரிய அளவுக்கு ஏகத்துவ எழுச்சி ஏற்படுதுன்னு உனையும் ஜீரணிக்க முடியல.